കാണാം യേശു അവിടെ ഒട്ടിക്കൊണ്ടിരുന്ന മാതിരി നരിയോട് കിട്ട നേരം ഉണക്ക് വരുപ്പമില്ല. என் வாழ்க்கையில் அப்படி அனுபவம் இல்லை. என்னை தகப்பனும் தாயும் நேசித்தார்கள் என்று எனக்கு தெரியும். நன்றாக எனக்கு மட்டுமல்ல சகோதரங்களுக்கும் தெரியும். அவர்கள் இப்பொழுது இல்லை, ஆனால் எத்தனையோ பேர் குடும்பங்களில் தகப்பனுடைய அன்பை அவர்கள் சரியாக ருசிக்கவில்லை. The love of the father. Oh, that's different from the mother's love. தகப்பனுடைய அன்பின் மூலம் முதலாவதாக கிடைப்பது security. You feel secured, safe. ஒரு தாப்பன் குழந்தை கையில் ஏந்தும் நேரம், சிறு பிள்ளை அரவணைக்கும் நேரம், தலையில கை வச்சு பிளஸிங்ஸ் கொடுக்கிற நேரம், அதை விட அற்புதமான காரியம் இருக்க. ஒவ்வொரு தகப்பனும் அவரை அறிந்தவர்கள். பிதாக்களை உங்களுக்கு நான் எழுதியிருக்கிறேன், ஆதி முதல் இருந்தவரை நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் இப்ப இந்த பிதாக்களின் நிலைக்கு வந்தவர்கள் தங்கள் தங்கள் குடும்பங்களிலே அவர்களது இடம் என்ன தெரியுமா? To represent God the Father to the children. கண் காணாத அதி உயர்ந்த தேவனை குடும்ப அவன் பெற்ற பிள்ளைகளுக்கு அவர் பெயரை அறிவிப்பது. பெயர் யெகோவா. அது மட்டுமல்ல, பேரில் நிறைய ஆழங்கள் உண்டு. அது நம்முடைய படிப்பல்ல. இதில் இந்த அன்பு கட்டுப்போனதனாலே மல்கிய புத்தகம் இவனமாய் முடிகிறது. இதோ யெகோவாவின் பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்துக்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை அழிக்காதபடிக்கு அவன் தாப்பன்மாரின் இருதயத்தை பிள்ளைகள் இடத்துக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் தகப்பன்மாரிடத்துக்கு திருப்புவான். தாய் போடப்படவில்லை. ஒரு குடும்பத்தின் தலைவன் தகப்பன். தகப்பனின் தலைவன் மெஷியா யேசுவா. மெஷியா யேசுவாவுக்கு மேலே அதிகாரம் யெகோவா. இதுதான் ஒழுங்கு.